இந்த உலகில் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் பல விஷயங்கள் உள்ளன. அந்த பட்டியலில் இந்த கிராமமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஒரு நாட்டில் இரவு உணவு சாப்பிட்டு வேறு ஒரு நாட்டில் தூங்க செல்லும் கிராம தலைவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி கூட இருக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியும் என்பதுதான் பதில். இந்த கிராமத்தின் மற்றொரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், மனித தலையை வேட்டையாடும் பழங்குடியின மக்கள். அதுவும் நம் நாட்டிலேயே அப்படி ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமம் ஒரு அழகான தனித்துவமான கிராமம், பல தனித்தன்மைகளை தன்னகத்தை கொண்டுள்ள கிராமம். இது இனியவே 1000. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கிராமத்தின் பெயர் லோங்வா. இந்த கிராமத்தின் ஒரு பாதி இந்தியாவிலும் மற்றொரு பாதி மியான்மாரிலும் உள்ளது. மோன் மாவட்டத்தில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் மியான்மார் எல்லையை ஒட்டியுள்ள இந்தியாவின் கடைசி கிராமமாகும் லோங்வா. கோயாங் பழங்குடியினர் இங்கு வாழ்கின்றனர். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக கருதப்படுகின்றனர். முகத்தில் பச்சை குத்தி கொள்ளும் பாரம்பரியம் கொண்ட இந்தியாவின் கடைசி தலைமுறை பழங்குடியின மக்கள் இவர்கள்தான். கோனியாக் நாகா என்று அழைக்கப்படும் இந்த பழங்குடியின மக்கள் லோங்வா என்ற குக்கிராமத்தில் வசிக்கிறார்கள். இந்த லோங்வா என்ற கிராமம் மியான்மரின் அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியிலும் இந்தியாவின் நாகாலாந்து மாநிலத்தில் இன்னொரு பகுதியும் அமைந்திருக்கிறது. நாகாலாந்தில் மொத்தம் 16 பழங்குடியின குழுக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களில் கொன்யக் என்ற பழங்குடியின மக்கள் போர் வீரர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகளானாலும் சரி, பிற எதிரிகளிடமிருந்து வருகிற சண்டைகளானாலும் சரி, இவர்கள்தான் முதலில் நிற்பார்கள். அதனால் பெரும்பாலும் இவர்கள் தங்கள் ஊரின் எல்லை பகுதிகளில் மற்றும் மலையின் உச்சியில் வாழ்ந்து வந்தார்கள். இதனால் எதிரியின் அசைவுகளை உடனேயே அறிந்து கொள்ள முடியும். அதோடு தங்கள் ஊருக்குள் நுழைய விடாமல் எல்லையிலேயே அவர்களை அடித்து விரட்டி விடலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே கடைபிடித்து வருகிற வழக்கத்தின்படி தங்களுடைய எதிரி என்று அடையாளப்படுத்தப்படுகிற நபர்களின் தலையை வெட்டி எடுத்து சென்று விடுவார்கள். சிலர் அந்த மண்டை ஓட்டை காலம் காலமாக தங்களின் வெற்றி சின்னமாக போற்றி பாதுகாக்கிறார்கள். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகத்தான் முகத்தில் பச்சை குத்தி கொள்கிறார்கள். 1940 முன்னர் கொன்யாக் பழங்குடியினர் தங்கள் குலத்தையும் அதன் நிலத்தையும் காப்பாற்றிக் கொள்ள எதிரிகளிடமிருந்து போராடி அவர்களது தலையை துண்டிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். கோயாங் பழங்குடியினர் தலை வேட்டைக்காரர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கத்தை 1940களிலேயே தடை செய்து விட்டார்கள். அதாவது மனிதனை மனிதன் வேட்டையாடக்கூடாது என்றார்கள். அதையும் மீறி சில காலம் இந்த வழக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. கடைசியாக தலையை வேட்டையாடி சென்றதாக 1969 ஓர் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த வழக்கம் அடியோடு நின்றுவிட்டதாக கூறுகிறார்கள். தலையை வேட்டையாடி முகத்தில் பச்சை குத்தி கொண்ட கடைசி தலைமுறையான நீலிமா வாலாங்கி என்ற நபரும் முதுமையில் இருக்கிறார். இவர்கள் எலும்புகளை தங்களுடைய வெற்றி சின்னமாக மட்டுமல்லாமல் அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் வேட்டையாடிய விலங்குகளின் தலைகளை பத்திரப்படுத்துகிறார்கள். காலம் காலமாக அதன் மண்டையொட்டினை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். வீட்டின் சுவர் முழுமைக்கும் எருமை மாடு, மான், பன்றி, இருவாச்சி பறவை, மிதுன் என்று அழைக்கப்படுகிற ஒரு வகை மாடு போன்ற விலங்குகளின் தலைகள் தங்கள் வீட்டின் சுவர்களில் வரிசையாக மாட்டி வைத்திருக்கிறார்கள். அதையே தங்கள் வீரத்தின் அடையாளமாக, தங்கள் மூதாதையர்களின் வீர அடையாளமாக பார்க்கிறார்கள். வழி வழியாக அந்த மண்டையொட்டினை பாதுகாத்து வருவதே பாரம்பரிய வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் வேட்டையாடி முடித்து வந்ததும் வேட்டையாடிய விலங்கின் தலையையோ அல்லது இவர்கள் கொன்ற மனிதனின் தலையையோ இவர்கள் தங்கியிருக்கும் இடத்தின் வாயிலில் காட்சிக்கு வைப்பார்களாம். மனிதர்களை வேட்டையாடும் வழக்கம் தடை செய்யப்பட்டதும் இப்படி வெளியில் காட்சிக்கு வைப்பது குறைந்தது. ஒரு கட்டத்தில் இவர்கள் காலம் காலமாக பாதுகாத்த எலும்புகளை எல்லாம் கைப்பற்றி அதனை எரித்து அழித்து விட்டதாகவும் இந்த மக்கள் கூறுகிறார்கள். எலும்புகளை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்று சொல்லி அதனை கைப்பற்றி இருக்கிறார்கள். இவர்களாகவே கட்டிக்கொண்ட குடிசை வீடு என்றாலும் மிகவும் இடைவேளை விட்டு பெரிய பெரிய வீடுகளாகத்தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். காய்கறிகள், கான், கறி போன்றவற்றை பாதுகாத்து வைக்க உயரத்தில் தனியாக ஓர் இடம் இருக்கிறது. இது வீட்டின் நடுவில் அமைந்திருக்கிறது. இந்த மக்களின் பிரதான உணவாக அரிசி இருக்கிறது. அரிசியை பாதுகாத்து வைக்க மூங்கிலால் ஆன பாதுகாப்பு பெட்டகத்தை உருவாக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள். லோங்வா கிராமம் இரு நாடுகளின் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. லோங்வா கிராமம் இன்னும் ஆங் தலைவர் மற்றும் இந்த கிராம சபையின் சேர்மன் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கன்யாக் மக்களின் பாரம்பரியம் கூறுகிறது.
தலைமை ஆங் 6 மனைவிகளை கொண்டிருக்கிறார். லோங்வா கிராமத்தில் வாழும் மக்கள் இரட்டை குடியுரிமைகளை, அதாவது இந்தியாவின் குடியுரிமையையும் மற்றும் மியான்மர் நாட்டின் குடியுரிமையையும் பெற்றுள்ளனர். லோங்வா கிராமம் முழுவதும் கன்யாக் இன மக்களே வசித்து வருகின்றனர். கன்யாக் மக்கள் மனித தலைகளை கொய்வதில் கை தேர்ந்தவர்கள் என்பதால் இந்த கிராமத்தில் ஏராளமான மண்டை ஓடுகளை பார்க்க முடியும். மேலும் மூன் மாவட்டத்தின் ஒரு பெரிய கிராமமாக லோங்வா விளங்குகிறது. இன்றைக்கு லோங்வா மக்கள் சர்வதேச எல்லைக்கு அருகில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே எல்லை தூணில் ஒரு பக்கம் பர்மீஸ் மொழியிலும் இன்னொரு பக்கம் ஹிந்தி மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியா மற்றும் மியான்மரின் எல்லை கிராமத்தின் தலைவரின் வீடு வழியாக செல்கிறது. ஆகவே வீட்டின் அறைகளும் இரு நாடுகளிலும் உள்ளன. அதனால்தான் இந்த கிராமத்தின் தலைவர் இந்தியாவில் இரவு உணவு சாப்பிடுகிறார், மற்றொரு நாட்டில் உறங்க செல்கிறார் என விளையாட்டாக கூறப்படுகிறது. இந்த கிராம மக்களுக்கு இந்தியா மற்றும் மியான்மர் நாடுகளின் குடியுரிமை உள்ளது. அவர்கள் பாஸ்போர்ட், விசா இல்லாமல் இரு நாடுகளுக்கும் பயணிக்க முடியும். இவர்கள் எப்போதும் கூட்டமாகவே வாழ்கிறார்கள். இன்றளவும் தங்களுடைய ஊர் தலைவருக்கு கட்டுப்பட்டே வாழ்கிறார்கள். இவர்கள் இயற்கையை பெரிதும் நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் இந்த மலையை இயற்கையையே தங்கள் தெய்வமாக நினைத்து வணங்கியிருக்கிறார்கள். 19 நூற்றாண்டின் கிறிஸ்தவ மிஷினரிகள் அதிகரித்த காலத்தில் இவர்களில் 90% பேர் வரையிலும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருக்கிறார்கள். நாகாலாந்தின் எல்லா கிராமங்களில் ஒரு தேவாலயமாவது கட்டப்பட்டிருக்கும். ஆரம்ப காலத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இரவில் விவாதிப்பது, நடனம் ஆடுவது, சமைத்து உண்பது என்று இருந்திருக்கிறார்கள். குழந்தைகள் இவர்களின் குலத்தொழிலான வேட்டையாடுவதை பற்றியும் தங்களுடைய பாரம்பரிய வழக்கத்தையுமே சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். மெல்ல மெல்ல எல்லோரும் வேறு மதத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் அவர்களின் வழக்கம், கலாச்சாரம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. இப்போதெல்லாம் அவர்களின் குழந்தைகள் யாரும் வேட்டையாட பழகுவதில்லை. முன்காலங்களில் எதிரியின் தலையையே அலங்கார பொருட்களாக வைத்திருந்திருக்கிறார்கள். அவை தடை செய்யப்பட்டதும் அந்த எண்ணிக்கையில் குறிக்கிற பித்தளையினால் செய்யப்பட்ட ஒரு அலங்கார வடிவத்தை கோர்த்து அதை கழுத்தில் மாட்டியிருந்தார்கள். அது மெல்ல வளர்ந்து ஆண் பெண் இரு பாலரும் வண்ண வண்ண நிறத்திலான பாசியை கழுத்தில் மாட்டிக்கொள்ளும் வழக்கம் இருந்திருக்கிறது. காலப்போக்கில் இதனையும் மக்கள் மெல்ல தவிர்த்து இப்பொழுது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்குள்ள கிறிஸ்தவ ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளுக்காக 3 அறைகள் கொண்ட ஒரு விடுதியை கட்டியிருக்கின்றனர். லோங்வா கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த விடுதியில் தங்கி அங்குள்ள இயற்கை அழகை ரசித்து பார்க்கலாம்.